நண்பர்களே, நேத்தி மணிப்பூர் பற்றி பேசும்போது ரொம்ப மனசு சங்கடத்துலேயும் வருத்தத்துலேயும் கோபத்துலேயும் அற்றாமயத்துலேயும் சரசரன்னு பேசிட்டேன். நான் இப்போ அதே விஷயத்த தான் திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா, பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் வந்து இந்த மணிப்பூர் பற்றி பேசவே இல்லை. 6 மாதமாக 3 மாதமாக இந்த விஷயங்களை எதையுமே பேசவே இல்லைங்கிற எல்லா பிரச்சனையும் இருந்தப்போ இப்போ முத முதன்னு அவர் வாய் திறந்திருக்காரு. திறந்ததில் ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எந்த மாநிலத்தில் நடந்தாலும், சத்தீஸ்கரில் நடந்தாலும், ராஜஸ்தானில் நடந்தாலும் நான் கண்டி முதலமைச்சர்கள் வந்து கண்டிக்கப்படாதன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. இல்லை, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு சத்தீஸ்கரையும் ராஜஸ்தானையும் எழுதுறீங்க? சத்தீஸ்கரில் இளைஞர்கள் வந்து தங்களோட வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்காக நிர்வாண ஊர்வலம் நடத்தியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவித்து அதை குறிப்பு எழுதிட்டு சில சங்கிகள்லாம் ட்விட்டரில் கூட அதை போடுறாங்க. உண்மையிலேயே மோடியை எதிர்த்து விவசாயிகள் தமிழ்நாட்டிலேருந்து முத முதன்னு போராட்டம் நடத்துனாங்கல்ல, அப்போ வந்து தமிழக விவசாயிகள் வந்து எலிக்கறி சாப்பிட்டாங்க, பாம்பு கறி சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணி அவங்க போராட்டத்தோட உச்சத்தில் அவங்களே நிர்வாண போராட்டம் நடத்துனாங்க, பிஜேபிக்கு எதிராக தான் நடத்துனாங்க. அது சரிங்கிறாரா மோடி? இது எப்படி இருக்குன்னாக்க, அமெரிக்கா வந்து அது வல்லாதிக்கத்தை வச்சுக்கிட்டு எல்லா நாடுகள் மேலேயும் இராணுவத்தையும் முறையற்ற இப்போ இதெல்லாம் போர்லாம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அமைதி மாநாட்டில் வந்து அப்போது அமெரிக்க அதிபர் அந்த ஜார்ஜ் புஷ் பேசிட்டு இறங்கி போனார். அதுக்கப்புறம் பாசம் வந்த கொலம்பியாவோட அதிபர் ஹியூகோ சாவேஸ் வந்து சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபரை பற்றி. அப்போ ஒரு கமெண்ட் சொல்லி ஆரம்பித்தார், ஒரு சாத்தான் வேதம் ஓதிட்டு போகுது அப்படின்னாரு. அந்த சாத்தான் வேதம் ஓதுற கதை தான் இது வந்து ராஜஸ்தானையும் சத்தீஸ்கரையும் இழுத்து மணிப்பூரோட பிரச்சனை. மணிப்பூரோட பிரச்சனையை பேச வந்தால் மணிப்பூரோட பிரச்சனையை மட்டும்தானே பேசணும். மணிப்பூர் மக்கள் என்ன செஞ்சு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க, மணிப்பூர் பெண்கள் எப்படியாப்பட்ட கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களோட இதில் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி இதில் ஒரு தீவிரமான ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னாக்கா, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அமித்ஷா போய் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் அங்கே இருக்கிறதெல்லாம் நேரடியாக விசிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ பிரேன் சிங் சொல்கிற மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் சொல்கிறாரு, இந்த சம்பவம் ஒரு சாம்பிள் தான், இது மாதிரி 100 சம்பவம் இருக்குது, இதனால தான் நாங்கள் நெட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் வெளியில் போகாமனு. அப்போது ஒரு பிரதமராக இருக்கிறவருக்கு, ஒரு உள்துறையில் இருக்கிறவங்களுக்கு மணிப்பூரில் நடந்த அவ்வளோ விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கும், ஜப்பான் போகிறதுக்கும், சவுதி போகிறதுக்கும், ஃப்ரான்ஸ் போகிறதுக்கும், எகிப்து போகிறதுக்கும் ஏற்கனவே திட்டங்கள் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. இந்த நேரத்தில் மணிப்பூரோட வீடியோ வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு அது அவமானமாக போயிடும், நம்ம வெளிநாட்டு ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியாதுங்கிறதுக்காக வேணும்னு இந்த வீடியோக்களை ஒழிச்சு மறைச்சி வச்சுருந்தது. இப்போது எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்தோடனே இந்த வீடியோ வெளியிட்டு அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது இதை தெரிஞ்சே தான் மோடி அவர்கள் வந்து இப்போ விருந்து கொண்டாடி இருக்காரு, பரிசுகள் வாங்கியிருக்காரு, செல்ஃபி எடுத்திருக்காரு, எல்லாமே செஞ்சுருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த ரவி அடிக்கடி சொல்லுவார்ல, ரவி சனாதானம் 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 என்ன மோசமான வேலைகளை செய்யுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். முந்தைய இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து நரேந்திர தாமோதர் அவர்கள்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருந்தார். அப்போ வந்து பாரக் ஒபாமா தான் பிரசிடெண்டாக இருந்தார். அப்போ அவர் விருந்து கொடுத்தாரு மோடிக்கு. அவருக்கு 2 நாள் இருந்தார் அப்போது இதே மாதிரி விருந்து கொடுத்தப்போ மோடி வந்து ஒரு எந்த விருந்திலையும் கலந்துக்காம, எந்த விருந்திலையும் இது பண்ணாமல் வெறும் வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது காரணம் என்னன்னாக்க, அப்போ வந்து குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான சிவராத்திரி விரதம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விரதத்துக்காக அங்கே போய் ஒருவேளை கூட சாப்பிடாம ஒரு வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டோட அதிபர் கொடுத்த விருந்தில் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கலாம். அதை அப்படி சொல்ல வேணாம், அவ்வளோ இதாக இருக்கிற சனாதானம் அது இதெல்லாம் செஞ்சுட்டு செசம் போடாமல் இங்கே வந்துட்டார். ஒரு சனாதனவாதிங்கிறவன் சாமி கும்பிடணுங்கிறதுக்காக வெளிநாட்டு அதிபர் கொடுத்த விருந்த சாப்பிடாம வந்துருக்கு வராரு. அதே சனாதனவாதி சொந்த நாட்டில் மக்கள் தீயில நெருப்புலையும் வேகிறாங்க, பெண்கள் மானபகப்படுத்த போடுறாங்க, ஊர் பூரா கலவரமா இருக்கு, உள்நாட்டு போர் இது மணிப்பூர்ல நடக்கிறது. உள்நாட்டு போர், ஒரு இனத்துக்கு இன்னொரு இனத்துக்கு நடக்கிற போர் இது. இந்த போர் நடக்கும்போது இதே சனாதனவாதி எப்போ அந்த சிவராத்திரி விரதத்துக்கு ஒரு சொட்டுதோட தண்ணி குடிக்காதவர், இந்த போர் நடந்து மக்கள் துன்பப்படும் போது போய் பக்கத்து நாட்டில் வெளிநாட்டில் போய் விருந்து கொண்டாடி அவருக்காக சமைக்கப்பட்ட விருந்துகளை சாப்பிட்டு செல்ஃபி எடுத்துட்டு விருதுகள் வாங்கிட்டு, இதில் வந்து சவுதியில் வந்து அவர் போயிருந்தப்போ அவருக்காக சைவ விருந்து தயாரித்தது என்னன்னு ஒரு லிஸ்டெல்லாம் வெளியிட்டாங்க.
அப்போ இங்க இந்த மாதிரி இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவோன்னு பியூஷ் மனஸ் அடிக்க சொல்லுவாரு. இந்த மாதிரி இந்தியாவின் மகள்கள் இந்த மாதிரியான அவமானமும் இந்த மாதிரி கஷ்டமும் இந்த மாதிரி துயரத்துல இருக்கும் பொழுது போய் விருந்து கொண்டாடி விருந்து சாப்பிட்ற மனநிலை வந்து அரக்க குணம். அது அது அசுர குணம், அது மனிதர்களோட குணமே இல்லை. அதைதான் இப்ப திரும்ப 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 பிஜேபி செய்து, பிஜேபியோட ஒரே இது. இதுக்கும் அவங்க வந்து இப்போ இதே இப்போ இந்த மாதிரி ஒரு கலவரம், இந்த மாதிரி ஒரு தவறும் எதிர் ஆட்சி செய்கிற மாநிலங்களில், தென்னிந்திய மாநிலங்கள்லையோ இல்லை வந்து ராஜஸ்தான்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ நடந்திருந்தா அந்த முதலமைச்சர் பேரை சொல்லி, அந்த முதலமைச்சரோட கட்சியை சொல்லி, அவங்க குடும்பத்தை சொல்லி அவங்கள ராஜினாமா பண்ணணும், அவங்க டிஸ்மிஸ் பண்ணணும் பேசியிருப்பாங்க. சொந்த மாநிலத்தான் டபுள் இன்ஜின் சர்க்காரில் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க. இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமே உள்துறை தான், உள்துறையோட ஃபெயிலியர் இது. இந்த 56 இன்ச்சு இந்த இரும்பு மணி கை மாயாவி அமித்ஷா இவங்கெல்லாம் ஃபெயிலியர், தோத்து போன தோத்தாங்க இல்லைங்க, பயந்தவங்க இல்லைங்க. அவங்களால தான் இந்த கலவரமே நடந்திருக்கு. இதில் இஸ்லாமியர்கள் பட்ட துன்பத்தெல்லாம் வேடிக்கை பார்த்த கிறிஸ்தவர்கள் இப்போ கற்றுக்கணும். இவங்க பிஜேபினா அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான், நமக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு பிஜேபிக்கு ஓட்டுப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவ்வளோ பேரும் இப்போ கற்றுக்கணும். கிறிஸ்தவர்கள் தான் இப்போ இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிறிஸ்தவ சர்ச்சுகளை தான் 200க்கு மேலே சர்ச்சுகள் எடுத்திருக்காங்க. கிறிஸ்தவ பெண்களை தான் இப்போ மானபங்கப்படுத்தியிருக்காங்க. கிறிஸ்தவ பெண்களை தான் இப்போ பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படியே மேனா மினிக்கியா அப்படியே சத்தம் போடாமல் அப்படியே இருந்த காலங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த இங்கே அதிமுக ஓட்டு போட்டதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்க அவ்வளோ கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சிருக்கணும். பிஜேபியும் அதிமுகவும் எப்படியாப்பட்ட துரோகத்தை செஞ்சிருக்கணும். இன்னைக்கு இந்த கலவரத்துக்கு காரணமாக இவ்வளோ பெரிய மோசமான நிகழ்ச்சி செஞ்ச பிஜேபியை பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஓபிஎஸ் வந்து தெரிஞ்சே வந்து யாரோ ஒரு கும்பல்னு பேசுறாரு. அப்ப அதிமுக காலம் கூறமா மதத்தை தூக்கி பிடிக்குது, ஜாதியை தூக்கி பிடிக்குது. பிஜேபி மதத்தையும் ஜாதியை தூக்கி பிடிக்குது. இதெல்லாம் தெரிஞ்சே ஓட்டு போடுறேன் நம்ம. இனிமே இந்த காலத்துக்கும் தாமரைக்கோ ரெட்டலைக்கோ ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவை தமிழர்கள் எடுக்கணும். இது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். இந்த கலவரம் பக்கத்து மாநிலத்திலேயோ பக்கத்து நாட்டிலேயோ நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கே நடக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளோ மோசமானவர்கள் இவர்கள். இந்த வீட்டில் எதுவுமே அறியாத ஒரு சின்ன பொண்ணை வச்சு மத கலவரத்தை தூண்டணும்னு மெக்கேல்பேட்டியில் முயற்சி பண்ணாங்க. ஏதாவது ஒரு வகையில் இதை செய்யணும்னு அவங்க காலம் பூரா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மிலிட்ரிக்காரர் அவர் சொந்த குடும்ப சந்ததிக்கு தமிழ்நாடு பூரா மிலிட்ரிக்காரவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு இதை வட இந்திய ஊடகங்கள் அவ்வளோத்தையும் பேச வச்சவங்க. இதுதான் இவங்களோட தொழில், இதுதான் இவங்களோட சூழ்ச்சி. கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்களா, அதான் இவங்களோட, அதை தான் சசிகாந்த் செஞ்சு சொல்கிறார். பிஜேபிங்கிறது கட்சி இல்லை, அது ஒரு சூழ்ச்சி. மக்களை பிரிவுபடுத்தி அந்த மக்களோட மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது. இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் ஆண்டிருக்காங்க, இங்கிலீஷ்காரங்க ஆண்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ஆண்டதில் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குமா? காரணம் என்னென்னா பிஜேபி அவ்வளோ ஒரு மோசமான கட்சி, பிஜேபி தலைவர்கள் அதை விட மோசமானவர்கள். பிஜேபியில் இப்போ பெண் தலைவர்கள் இருக்கவங்கெல்லாம் கூட ஒரு வார்த்தை இந்த கலவரத்தை பற்றியோ இந்த இந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றியோ ஒரு வார்த்தை பேசலை. ஆத்திரம் கோபம் தீரவே தீரமாட்டாங்க. இது அவ்வளோ ஒரு மோசமானவங்களா இருக்காங்க இவங்க. இந்த பீரன் சிங் அடிக்கிற டிராமா இருக்கு பாருங்க, அந்த மணிப்பூரோட முதலமைச்சர் பீரன் சிங் ராஜினாமா எழுதி மக்கள்கிட்ட கொடுத்தாராம், மக்கள் கிழிச்சு போட்டாங்களாம். ராஜினாமா கடிதத்தை மக்கள்கிட்ட கொடுப்பாங்க? இந்த மாதிரி 100 சம்பவம் இருக்குன்னு கூசல உங்க வாயெல்லாம் பேசுறதுக்கு. உங்க வாயால இந்தியாவின் மகள்கள், இந்தியாவின் மகள்கள் அந்த பொண்ணுங்களை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? என்ன அநியாயம் இதெல்லாம்? தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? முதல் வேலையா ராகுல் காந்தியை போக முடியாம தடுத்துட்டு அந்த விஷயம் நடக்கிறது எதுவும் வெளியில தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்நெட்டை கட். இதேதான் காஷ்மீர்ல ஏற்கனவே செஞ்சாங்க. முதல்ல இந்த இந்த கலவரத்துலேருந்து தமிழர்களாகிய நாம ஒரு பாடத்தை கற்றுக்கணும். என்னென்னா இங்கே பிஜேபியை தாண்டின ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. நாம் தமிழர் கட்சி என்னன்னாக்கா இந்த மேத்தியின மக்களுக்கும் குறுக்கியின மக்களுக்கும் ஏற்பட்ட இது தகராறு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மேத்தியின மக்களுக்கு குறுக்கியின மக்களை வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒதுக்கீடு எடுத்து இவங்களுக்கு இடஒதுக்கீடு மாற்றி கொடுக்குறப்ப தான் இந்த குறுக்கி இன மக்கள் அமைதி பேரணி நடத்தி எதிர்ப்பு தெரிவித்ததில் தான் இந்த கலவரமே தொடங்குச்சு முத முதன்னு. இதில் என்னென்னா இந்த பீரன் சிங் வந்து அந்த மேத்தியின இனத்தை சேர்ந்தவர், அவரும் இந்த மேத்தின மக்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த குர்தின மக்கள்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க, அவங்க நான் புழைக்க வந்தவங்க, அவங்க இந்த இவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிளப்பி விட்டு தான் இந்த மாதிரியான 2 இனக்குழுக்களுக்கு நடுவில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி தான் இவ்வளோ ஒரு மோசமான சம்பவத்தை நடந்திருக்கு. அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மத கலவரம்னு கிடையாது, ஜாதி கலவரம் எப்பயாவது எங்கேயாவது அங்கொன்று இங்கட்டுமா நடக்கும்.
ஆனா இந்த இனக்குழுக்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டுறதுதான் நாம் தமிழர் கட்சி இப்ப செய்யறாங்க. அவங்க வந்து யாரே ஒருத்தர வந்தேறி அவங்க வந்து இவங்க வந்து நம்ம மண்ணின் மைந்தர் கிடையாது, அவங்க நமக்கு இது கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஈரோட்டில் ரெண்டு இனத்துக்கு இடையில ரெண்டு இனக்குழுக்கள் இடையில தகராறு ஏற்படுற ஒரு இடத்த உருவாக்குனாங்க. அதே தான் இப்போ என்னைக்குமே உலகளாவிய மனிதம் தான் சிறந்தது. அதுதான் பெரியார் வந்து சொல்றாரு, எனக்கு பாஷாபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, மனிதாபிமானம் தான். ஒரு இனக்குழுவையோ ஒரு ஜாதியையோ மதத்தையோ எதையோ காரணம் காட்டி ரேசிசமோ கலரையோ எதையோ ஒரு காரணத்தை காட்டி ஒருத்தரை பிரிச்சு வச்சு இவங்க நமக்கு எதிரின்னு கற்பிக்கிறது இருக்குல்ல, அதுதான் உலகத்திலே மிக மோசமான செயல். அதைத்தான் நாம் தமிழர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. இது எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய ஒரு பெரிய மோசமான நோய். இந்த குழு இந்த இனக்குழுக்கள் மக்களுக்கு இன்னொரு இனக்குழுவையோ, இந்த ஜாதி மக்களுக்கு இன்னொரு ஜாதியையோ, இந்த மதத்து மக்களுக்கு இன்னொரு மதத்தையோ எதிரியா சுட்டி காட்டி அவங்களுக்கு எதிராக பேசுற தலைவர்களை இனம் கண்டு அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அரசியல் ஓட்டு அரசியலை பயன்படுத்துமாறு தமிழக மக்களை நான் கேட்டுக்கிறேன்.